வணக்கங்க. இன்னைக்கு சூப்பராக ஒரு முட்டை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் அது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 7-8 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் உடச்சி இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு 1 கால் ஸ்பூனு மிளகாய் பொடி, 1 சிட்டிகேவளுக்கு மஞ்சள்தூள், 1 கால் ஸ்பூனு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இது வந்துட்டு டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு போரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு 1 பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்குறாங்க, நல்லா பொடியாக அரைஞ்சிக்கணும். 1 3 பச்சை மிளகாய், 1 தக்காளியில் பாதி தக்காளி, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பாருங்கள் இதில் தான் ஊற்ற போகிறேன் முட்டை. ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு பேன் வச்சுக்கலாம், நான்ஸ்டிக் பேன். இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாஸ்தி ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சம். பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். இது திருப்பிடலாம். பாருங்க இது இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நல்லா புசு புசுன்னு இருக்குது. இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். மலை சாரல் மாதிரி உழுது பாருங்க, எவ்வளோ அழகா. இப்போ இது தட்டில் போட்டிருக்குறோம் இல்லையா, இதை வந்துட்டு தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாமா இது எதுக்கு இந்த டபுள் வேலை, முட்டை உடச்சி ஊற்றி இப்படியே பொறிச்சிருக்கலாமேன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு, வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக நம்ம முட்டை வறுத்து சாப்பிட்றத விட. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை செஞ்சு முடித்த உடனே உடனே கழுவி வச்சிடலாங்க முட்டை அந்த பாத்திரம் எல்லாம். இல்லாட்டி நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அவ்வளோவும் பயங்கர ஸ்மெல் வந்துடும், கப்பு நாறி போயிடும். அப்புறம் அவ்வளோதான் லாஸ்ட்டு. நான் மொத்தம் 4 பேட்ச் ஊற்றிருக்குறேன். இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில, பச்சை மிளகாய், வெங்காயம், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள், ஏற்கனவே அந்த முட்டையில போட்டுக்கிறோம்.
4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரே ஒரு சிட்டிக்கை மிளகா பொடி, ஒரு சிட்டிக்கை உப்பு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்குறாங்க, ஏன்னா ஆம்லேட்டு வேறு எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும் வெங்காயம் போயிட்டு. ஒரே ஒரு சிட்டிக்கை தனியா பவுடர், ஒரே ஒரு சிட்டிக்கை கரம் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா எதுவானாலும் சரி போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் வேலை தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். பாருங்கள் சூப்பரான முட்டை ஃப்ரை, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரோங்க.